ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் நேச்சர் ஸ்கூல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான கேரட் சிப்ஸை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான கேரட் சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க முடியும். வாங்க காய்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ரெண்டு கேரட்டை இந்த மாதிரி வந்து நீட்டி நீட்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப தடியாகவும் போடாதீங்க, ரொம்ப மெலிசாகவும் போடாதீங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது கூடவே மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தென் அது கூடவே தேவையான அளவு நம்ம உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். தென் இது கூட நம்ம அரிசி மாவு ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், லைட்டாக வந்து நான் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணிடலாம். வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே தெஞ்சு வச்சுருக்க இந்த கேரட் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து தனித்தனியாக வந்து இந்த மாதிரி உதிரி மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உன்னோட ஒன்று ஒட்டாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. நீங்கள் எல்லாமே மொத்தமாக போட்டிங்க அப்படின்னா உன்னோட ஒன்று ஒட்டிட்டு உங்களுக்கு எடுக்கும்போது வந்து வராது. நம்ம தனியாக போடுறதால அது வந்து தனியாகவே வேகும். சரிங்களா, ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் வந்து ரெண்டு சைடுமே நல்லா வந்து திருப்பி விட்டு வேக விடுங்க. இது வந்து நீங்கள் சூடாக சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூடாக சாப்பிட்டா தான் உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ நல்லா வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள் காய்ஸ், ரொம்பவே சூப்பரான நம்மளோட கேரட் சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கலாம்.